Hi everyone, happy to see you all in one more video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூமர், ஓகே பூமர் இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப காமனாக சமீப காலத்தில் வந்து நம்ம சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பார்க்குறோம். ஸோ இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பூமர் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜெனரேஷன் சார்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ இந்த ஜெனரேஷன் சார்ட் பாருங்கள், சைலண்ட் ஜெனரேஷன். ஸோ சைலண்ட் ஜெனரேஷன்னா 1928லேருந்து 1945 இந்த டைமில் பிறந்தவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைலண்ட் ஜெனரேஷன் சொல்கிறாங்க. எதுக்கு இவங்களுக்கு சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னா, ஸோ அந்த டைமில், அதாவது 1939 to 1945 தான் செகண்ட் வேர்ல்டு வார் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் உள்ளவங்கள சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பிறந்தவங்கள தான் பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1946 to 1964, ஸோ இந்த பீரியடில் உள்ளவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேபி பூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அந்த பேபி பூமருங்கிற அந்த ஒரு நேம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 1945, அதாவது ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் மக்களுக்குள்ளே ஒரு அமைதி சந்தோஷம் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து நிறையா அந்த டைமில் நிறையா மேரேஜஸ் நடந்துச்சு, நிறையா பேர் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ பேர்த் ரேட் வந்து அந்த டைமில், எஸ்பெஷலி 1946 to 1964 அமெரிக்காவில் அந்த பேர்த் ரேட் வந்து அதிகமாகச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து பேபி பூமர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷனை ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்க, அதாவது 90s நம்ம சொல்கிறோம்ல, 90s ஜென்ரேஷனை மில்லனியல்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷன்ஸை வந்து ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ அந்த பேபி பூமர், இந்த இப்போ நம்ம சொல்கிற அந்த பூமர் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா, அந்த பேபி பூமர்லேருந்து தான் பூமர் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ அப்போ அந்த ஜென்ரேஷன் பர்டிகுலராக அந்த 1946 to 1964 கிட்டத்தட்ட ஒரு 60, இப்போ வந்து அவங்களுக்கு ஏஜ் வந்து அந்த ஜென்ரேஷனில் பிறந்தவங்களுக்கு 60லேருந்து ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்கள தான் அப்போ பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இல்லை. அப்போ யாரை சொல்கிறாங்க, பூமர் ஹேஸ் பிகம் அ கேட்ச் ஆல் ஃப்ரேஸ் ஃபார் சம் ஒன் ஓல்டர் ஹூ இஸ் க்ளோஸ் மைண்டட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். அதாவது இப்போ பூமருங்கிறது ஏதோ வயதானவர்களை சொல்கிற ஒரு வார்த்தை இல்லை, யாரெல்லாம் க்ளோஸ் மைண்டட், அதாவது ரொம்ப குறுகிய மனப்பான்மை, பிற்போக்கான சிந்தனை, பிற்போக்கான செயல், மாற்றத்தை விரும்பாதவங்க, ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச், மாற்றத்தை எதிர்க்கிறவங்க, விரும்பாதவங்க, அதாவது இப்போ கரண்ட் ட்ரெண்டு, மாடர்ன் ஸ்டைல் லைஃப் இதெல்லாம் வெறுக்கிறவங்க, ஒதுக்குறவங்க, இவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமர்ஸ். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இங்கிலீஷ் ரைட்டரான வீடியோஸுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.